ஹாய் எவ்ரிபடி, தலைவர் 169 இணைவதை உறுதி செய்த ஐஸ்வர்யா ராய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இந்த தலைவர் 169 நம்ம ஸ்டன்ட் பிக்சர் தயாரிக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேராக நம்ம ஐஸ்வர்யா ராய், அது மட்டும் இல்லாமல் ரம்யா கிருஷ்ணா, பிரியா மோகன், நம்ம யோகி பாபு எல்லாம் கலந்து கலக்க போகிறாங்க. அனிருத் இசையில், நெல்சன் டைரக்ஷனில், ஸ்க்ரீன் பிளே கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், ஸ்டோரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்படி எல்லா செய்தியும் பரவிக்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, ஐஸ்வர்யா ராய் நம்ம தலைவர் 169 இணையிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுபறியாக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையை தான் அதிரடியாக பாலிவுட் அங்கமாக இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. தலைவர் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம் ஐஸ்வர்யா மேடம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவருடைய 169 அவங்க கண்டிப்பாக இணைவாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் நிறையா சொல்லியிருக்காங்க, பிரியங்கா மோகன் வந்து மகள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யோகி பாபு இது யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றத அவங்க தகவலாக சொல்லியிருக்காங்க. இல்லைனா சிவராஜ்குமார் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இதில் வந்திருக்கு. எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், தலைவருக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிற ஹீரோயினாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு. இப்போ அதனால தான் ஏஜ்டு, அதாவது இப்போ வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு 48 ஒரு 50 இருக்கும், அப்போது அது ஓகே அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து நம்ம தலைவர் கூட இணைஞ்சிருக்காங்க, வெற்றி கூட்டணி, எந்திரன் படம் சொல்லவே தேவையில்லை. சும்மா மரண மாதம் இருக்கும், எல்லா ரெக்கார்டையும் தவிடுபடியாகிச்சு, இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சுது. உலக லெவலுக்கு இந்தியன் சினிமாவை கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்ம எந்திரனுக்கு, ரோபோவுக்கு இருக்குது. என்ன எங்கள் ஹீரோயின் போடலையே அப்படின்னாக்க, நம்ம தலைவருக்கு ஹீரோயின்னா அது யார் போட்டாலும் பரவாயில்ல, அவர் நம்ம தலைவரை வந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் கூட ஐஸ்வர்யா ராய் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை, இல்லை வேறு யாராவது இணையலாமா நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்த மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய் ஹிந்த்.